பழக்கே இது மனித சமூகம் பெரிதும் விரும்பி பார்த்து வருகின்ற மருத்துவ நேர நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தாளர் பிரபல மருத்துவர் டாக்டர் பதூர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேர்களே, ஒரு குடும்ப தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்கின்றார் மகான் திருவள்ளுவர். ஒரு குடும்ப தலைவன் என்பவன் மூவருக்கு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆண்மகன் அவனை நம்பி மூவர் இருக்கின்றார்கள். ஒன்று, பெற்றெடுத்த பெற்றோருக்கு கடமையை செய்ய வேண்டும். அடுத்து, தன்னை நம்பி வந்த மனைவிக்கு கணவனாக கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். மூன்றாவதாக, தனக்கு பிறந்த பிள்ளைகள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும், மூவர் என்றால் அம்மா அப்பா சம்சாரம் பிள்ளைகள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அந்த மூவருக்கான கடமைகளை சிறப்பாக செய்தாதான் அந்த குடும்ப கட்டமைப்பு என்பது நல்ல வழியில் சென்று சேரும் என்கின்றார் மகான் திருவள்ளுவர். அப்போ ஒரு கணவன் என்பவன் இந்த மூவருக்குமான கடமைகளை செய்கின்ற பொழுது என்ன தேவை என்றால், சகிப்புத்தன்மை பொறுமை என்பது தேவைப்படுது. இப்போ 40 வயசில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா 7 வயசில் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, சமூகத்தை பற்றிய அந்த வாழ்க்கை முறை தெரியாது, நினைவு முறை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு சம்சாரத்தையில குறைய சொல்லுவாங்க, மருமகளை பற்றி குறைய சொல்லுவாங்க. அப்போ இவன் அம்மா அப்பாவையும் கவனிக்கணும், சம்சாரத்தையும் கவனிக்கணும் போயிட்டு. அப்போ என்ன தேவை என்றால், நிதானம் பொறுமை என்பது தேவைப்படுகிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் மனித சமூகத்திற்கு அடிப்படை தேவைப்படுகின்ற பொறுமை அது குறித்து பேசிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளரை உங்கள் சார் வரவேற்று பேசலாம் அவரோடு. எனக்கு வணக்கம் டாக்டர். டாக்டர், நான் ஏற்கனவே சொன்னது இப்போன்று ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு கணவனுக்கு பொறுமை என்பது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதாவது பொறுமை என்றால் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால், அதாவது ஆத்திரத்தினுடைய எதிர்வதம் பொறுமை. ஆத்திரத்திற்கு எதிர்வதம் என்றால் பொறுமை என்று சொல்கின்றோம். பொறுமை என்பது அதல்ல. பொறுமை என்பது நம்மை நோக்கி ஒரு சொல் வருகின்றது, அதாவது ஒரு செயலோ சொல்லோ வருகின்றது, ஒரு செய்தி வருகின்றது, அதை நம்மை தாக்குகின்றது. நம்மை தாக்கும் பொழுது நாம் அதை, அந்த பொறுமையை நாம் என்ன செய்கின்றோம், மற்ற அது வெளிவிட்டால் மற்றவர்கள் ஆபத்து வந்துவிடும் என்று நாம் நமக்குள்ளே அது வெளியில் வராமல் நமக்குள்ளே நாம் தாங்கி அதை ஆற்றலாக மாற்றிக்கொள்வது பேர் தான் பொறுமை என்பது. பொறுமையே இல்லைன்னு சொல்வார்கள். அது பொதுவாக என்ன சொல்வார்கள், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்வார்கள். அது பொறுமை இல்லை. அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் தள்ளுவார்கள். அது காலம் தள்ளி போடுறது, அது பொறுமை இல்லை. தள்ளி போடுறதுக்காக சில பேர் இயலாமையினால் கம்முன்னு இருப்பாங்க, அது பொறுமை இல்லை. இயலாமையினால் இருப்பார்கள், அது பொறுமை இல்லை. சில பழி வாங்குவதற்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, அது பொறுமை இல்லை, அதுவும் பொறுமை இல்லை. சில பேர் என்ன செய்வார்கள், அதாவது தனக்கு தன்னுடைய இதை தன்னுடைய இதற்காக அதை என்ன பண்ணுவார்கள் அதை கொஞ்சம் தள்ளி போடுவார்கள், இல்லை கொஞ்சம் மாற்றி விடுவார்கள், அதுவும் பொறுமை இல்லை. பொறுமை என்பது இவர் தன்னை பாதிக்கும் என்று தெரிந்தாலும் நான் வெளியே விட்டால் மற்றவர்களை பாதிக்கும் என்று எண்ணி அந்த செயலை நான் நமக்குள்ளே அடக்கி வைத்து கொள்வது, அதனால் ஏற்படக்கூடிய அதாவது விளைவுகளை தானே எடுத்துக்கொள்வது, அதற்கே தான் பொறுமை. அப்போ பொறுமை இல்லையா, எனக்கு எவ்வளோ தான் சொல்வது பொறுமை இல்லை என்றால், அப்படி என்றால் இங்கே பொறுமை என்பது புரியவில்லை என்று அர்த்தம். எவ்வளோ தான் நான் பொறுத்துக்கொள்வது, நம்ம கேட்கின்றோம், மனைவி கேட்பாள் பொறுமை இல்லைவர்களுக்கு எவ்வளோ தான் பொறுத்துக்கொள்வது என்று கேட்பார்கள். எவ்வளோ தான் பொறுத்துக்கொள்வது என்று கேட்டால் அவர்களுக்கு பொறுமை என்பதை பற்றி புரியவில்லை என்று அர்த்தம். அதாவது ஆத்திரத்தை அடக்குவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அடக்குவதற்காக, அதை வெளியிடுவதற்காக, அது பொறுமை அல்ல. பொறுமை என்பது வித்தியாசமான ஒன்று, அதுக்கு தனி ஆற்றல் வேண்டும், திறமை வேண்டும், தானாக வருவதில்லை. ஆற்றல் அதை நாம் வரவேற்றுக் கொள்ள வேண்டும், அது நம்ம திறமையால் வர வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அது பொறுமை வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், திறமை வேண்டும், ஆற்றல் வேண்டும். அது சாதாரணமாக வருவதில்லை. அதை நாம் நம்முடைய அந்த நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் வீணடிக்காமல் அதை ஆக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் பொறுமை என்பது. எந்த அளவு நாம் அதை வைத்துக் கொள்ளுமோ அதுதான் பொறுமை, பொறுமையாளர் என்று பெயர். ஆகவே பொறுமை என்பது நாம் பொறுத்துக்க, என்ன பொறுமை எனக்கு அவ்வளோதான் பொறுமை இல்லை என்று சொன்னால் புரியவில்லைன்னு அர்த்தம். புரியவில்லை, கரெக்ட். அதில் இல்லையே இல்லை, அதில் எவ்வளோ தூரம் நீ நாம் அதை மாற்றி கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்கு அது வெளிவிட்டால் மற்றவர்களை தாக்கும், அப்படி வெளிவிடக்கூடாது.
மற்றவர்களை தாக்காமல் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் தனக்கு துன்பம் கொடுக்கும் என்று தெரிந்தும் நாம் அதை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு அதே அங்கே சமாதி செய்துவிட வேண்டும். அதன் பேர் தான் பொறுமை. அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மற்ற எல்லாமே பொறுமை என்ற பெயரில் நடக்கக்கூடிய, அதாவது இதுதான், அதாவது தட்டி கழிக்கக்கூடியது தான். திறமை திறமை இல்லாதால் அப்போ இருப்பாங்க, பெயர் பொறுமை என்று பெயர். நாளைக்கு பண்ணிக்கலான்னு இருப்பாங்க, தள்ளி போடுவாங்க, அதுக்கு பொறுமை என்று பெயர். அதெல்லாம் பொறுமை என்று பெயர் அல்ல. அது உண்மையான பொறுமை அல்ல. அது தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய மற்ற வழிகள், ஆத்திரத்தை அடுக்கக்கூடிய வழிகள். இதெல்லாம் பொறுமை அல்ல. பொறுமை என்பது இதுதான் பொறுமை. இந்த பொறுமையோடு இருந்தால் எதையும் நாம் சாதித்து விடலாம். நன்றிங்க டாக்டர். டாக்டர், முதல்ல நேர்கள் சார்பாக ஏற்கனவே நான் வணக்கம் வச்சுட்டேன் உங்களுக்கு. இப்போ நேர்கள் சார்பாக ஒரு முறை வணக்கம் வைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு உண்மையிலே டாக்டர், இப்போ ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்க அப்படின்னா மனித வளத்தில் ஹியூமன் ரிசோர்ஸில் தன்னம்பிக்கையை ஸ்கில்னு சொல்கிறோம் நம்ம. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்களா? அதே போல் உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங், அது ஸ்கில்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பொறுமை என்பதும் தனித்தன்மை, தனி ஆற்றல் என்று சொல்கிறார். ஒரு பொறுமையாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை கையாளுகின்றார் என்றால் அது ஆற்றல் என்று சொல்கிறார். அது ஒரு வகையான ஒரு ஸ்கில் என்று சொல்லுகின்றார். ரொம்ப பெருமையாக இருக்கு டாக்டர். அதாவது பல நேரங்களில் கோவப்படுறவங்கள பார்க்கறேன் நான். இவங்களும் கோவப்பட்டு பயந்து அழுது கை கால் நடுங்கி கடைசியில் யார் கோவப்பட்டாரோ ஹாஸ்பிட்டல் படுத்துவிடும். ஏன் அட்டாக் வந்துடுது, கை கால் நடுங்க வந்துடும். ஆனால் நிதானமாக இருக்கிறாங்க பாருங்கள், அப்படியே இருப்பாங்க. ஆனால் எடுக்கின்ற முடிவுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்கும். அது இந்த கோவப்படும் போது ஆ ரொம்ப கோவக்காரங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் தான் கோவப்படுவாங்க. டாக்டர் சொல்கிறாங்க நிதானமாக இருக்கிறான் பாருங்கள். நீங்கள் பெரும்பாலும் ஒரு மாவட்ட ஆட்சியர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பாருங்கள், அப்படியே 1000-2000 பேர் வந்து வாழ்க ஒழிக என்று முழக்கங்களை இட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் 22 வயசு சின்ன பிள்ளையாக இருப்பான், எதுக்குமே அசரமாட்டான், அப்படியே நிதானமாக இருப்பாங்க போயிட்டு. ஏன்னா முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா, பொறுமை என்பது அது ஒரு வகையான ஆளுமை, தனித்தன்மை, அது ஒரு ஆற்றல். ஆற்றல் என்ன அழகான வார்த்தை டாக்டர். அதனால் இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்தாலும் சரிங்க பணிவாக வேண்டிக் கொள்வது, நிறைய நீங்கள் குடும்ப பொறுப்பில் இருக்கிற பொழுது உங்கள் நோக்கி பல வகையான சவால்கள் வரும். விதவிதமான மனிதர்கள் வாழ்கிறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க பாராட்டுவாங்க, ஏன் பாராட்டும் தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்க குறை சொல்லுவான், ஏன் குறை சொல்ல தெரியாது. அப்போ மனிதர்களை நீங்கள் மிக இலகுவாக கையாள வேண்டும் என்றால் நீங்கள் ஆற்றலோடு இருக்கணும். அந்த ஆற்றல் எதுவென்றால், அதற்கான தகுதி எதுவென்றால், டாக்டர் சொன்னாலும் இல்லையா, நிதானம், பொறுமை. பெண்ணுக்கு அழகு கல்ல மை என்று சொல்லுவாங்க. ஆணுக்கு ஆண்மைக்கு எது அழகு சிறப்பு என்றால் டாக்டர் சொல்கிறாங்க ஆற்றல், அந்த பொறுமை என்று சொல்லுகின்றார்கள். நேர்களை நிச்சயமாக ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களை கொஞ்சம் கோபம்லாம் வருது. டாக்டர் எனக்கு சொல்லி சொல்லி என்னை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி என்னுடைய ஆளுமையை அதிகமாக்குறாங்க. நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் டாக்டர் கேட்கலாங்களா? நாளை சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.